श्रीमते श्रीपरांकुशमुनये नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीपरांकुशाष्टकम् என்கிற ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்துதியினுடைய அர்த்தங்களை நாம் சிறிது பார்க்கலாம். அடியன் டாக்டர் ஸ்ரீராம் ஜெகநாதன், ஸ்ரீமான் வீரவல்லி ரகுநாதன் சுவாமி அவருடைய பிரேரணையில் ஸ்ரீ பராங்குஷாஷ்டகம் என்கிற ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் யதாமதி விஞ்ஞாபிக்க அடியனுக்கு ஒரு துணிவு பிறந்திருக்கிறது. இல்லாமல் போனால் அடியனுக்கு ஒன்றும் பெரிய சாமர்த்தியம் இல்லை. இருந்தாலும் அந்த சுவாமி நியமித்ததுனால அந்த பராங்குஷ முன்னிடத்தில் ஒரு சரணாகதி பண்ணி இந்த காரியத்தை செய்வதற்கு அடியன் முயற்சி செய்கிறேன். பராங்குஷ அஷ்டகம், பராங்குஷ நாயகி, பராங்குஷ நாயகி என்று மிகவும் போற்றப்படுபவர் நம்மாழ்வர். அவருடைய திருவாய்மொழி போன்ற கிரந்தங்களில் அந்த நாயகி பாவம் வெளிப்படுறது. அதனால் பராங்குஷ நாயகின்னு ஸ்ரீ வைஷ்ணவ பாகவத உத்தமர்கள் அவரை கொண்டாடுகின்றனர். அந்த பராங்குஷரை பற்றி எட்டு பத்தியங்கள் ஸ்ரீ பராங்குஷாஷ்டகம் என்று, ஒன்பதுன்னு ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பத்தியம் அதிகப்படியான பத்தியமும் கிடைக்கிறது. எட்டுன்னு சொன்னால் எட்டு தான் இருக்கணும்னு ஒன்றும் நியமம் இல்லை. ஒன்பதும் இருக்கலாம், பலஸ்துதி மாதிரி ஒன்று இருக்கலாம், பத்து கூட இருக்கலாம், பலஸ்துதியாக ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்ந்து. ஆக மொத்தம் ஸ்ரீ பராங்குஷாஷ்டகம் என்கிற நூல், ஸ்தோத்திரம், ஸ்துதி நூல் நம்மாழ்வாரை பற்றியது. இதில் வந்து சுவாமி கூறத்தாழ்வான் இரண்டு பத்தியங்களை அவர் சாதித்துள்ளிருக்கிறார். அதற்கு பிறகு பராசர பட்டர் இரண்டு பத்தியங்களை சாதித்துள்ளிருக்கிறார். அதற்கு பிறகு பூர்வாச்சாரியர்கள் பாடிய முக்தகம்னு ஒரு நாலு ஸ்லோகங்கள் தொடர்ந்துருக்கு. அப்புறம் ஸ்ரீ ஜீயர் நாராயண் நாயனார் அந்த ஆச்சாரியன் பாடிய கடைசி ஸ்லோகம். ஆக மொத்தம் எட்டுன்னு ஒரு இது. இன்னும் ஒரு ஸ்லோகம் நடுவில் அகப்படுறது ஆபடுறது. அது வந்து யார் எழுதியதுன்னு தெரில, பட்டு நம்ம பிரபத்தி டாட் காமில் ஸ்ரீ பராங்குஷாஷ்டகம்னு போட்டால் அந்த பத்தியமானது கிடைக்கிறது. இதற்கிடையில் ஸோ நாம் முதல்ல இந்த ரெக்கார்டிங் மூலமாக எத்தனை ஒன்றோ ரெண்டோ அந்த பத்தியங்களுடைய அர்த்தங்களை நாம் அனுபவிக்கலாம். த்ரைவித்யவ்ருத்த ஜனமூர்த விபூஷணம் யத் சம்பச்ச சாத்விக ஜனஸ்ய யதேவ நித்யம் யத்வா சரண்யமசரண்ய ஜனஸ்ய புண்ணியம் தத் சம்ஸ்ரயேம வகுலாபரணாங்க்ரி யுக்மம். முதல் பத்தியம் சுவாமி குருத்தாழ்வான் சாதித்தருடையது. இதில் த்ரைவித்ய மூன்று வேதங்கள்னு வச்சுக்கலாம். த்ரைவித்யன்றது மூன்று வேதங்கள். இந்த வேதங்களை பின்பற்றக்கூடிய அந்த ஆஸ்திக சிரேஷ்டர்கள், ஏன்னா வேதத்தை பின்பற்றக்கூடிய தகுதி பிராமணனுக்கும் இருக்கின்றது, க்ஷத்திரியர்களுக்கும் உண்டு, வைஷ்யர்களுக்கும் உண்டு. சொல்லப்பட்ட கர்மாக்கள் அவரவர்களுக்கு உண்டான தகுதிக்கு ஏற்ப அவர்கள் செய்யலாம். கீதா பாஷ்யத்தில் கூட ஒரு இடத்துல பிராமணாக அப்படின்னு சொல்லிச்சு ஸ்ரீ பாஷ்யக்காரர். அந்த பிரம்மமான வேதத்தை பின்பற்றுபவர்கள், அதில் இருக்கக்கூடிய கர்மங்களை செய்யக்கூடியவர்கள் தான் அதில் ஒரு அர்த்தம் கொடுக்குறார். அதனால் பரம வைதிகர்கள்னு வச்சுக்கலாம். அதை எப்படி குறிப்பிடுறார், விருத்த ஜன த்ரைவித்ய விருத்த ஜன. இந்த விருத்தம், விருத்தன்னு சொன்னால் வயதாகியன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஞான விருத்தியை குறிக்கிறது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம், பக்தி, அந்த வைராகியம் இத்தியாதிகள்லாம். அந்த விருத்த ஜனன்னு சொன்னால் இப்போது வைதிக சிரேஷ்டர்கள், பரம வைதிகர்கள். அந்த பரம வைதிகர்களுடைய மூர்த விபூஷணம் எது, மூர்தன தலை, சிரசு, சிரசுக்கு ஆபரணமாக அவர்கள் எதை கொண்டாடுபவர்களோ, எதை கொண்டாடுவார்களோ. த்ரைவித்ய விருத்த ஜன மூர்த விபூஷணம் எது,
வேதம் வேதத்தை சார்ந்த ஸ்மிருதி இத்தியாதிகள்லாம் அந்த ஸ்ருதி ஸ்மிருதி இத்தியாதிகள் அவை அடியாக வந்த வைதிக பரம்பரை அந்த வைதிக சாஸ்திரம் அந்த வைதிக சாஸ்திரத்திலே மிகவும் நிஷ்ணாதர்கள் அவர்களுடைய சிரசுக்கும் ஒரு அணிகலனாக ஒரு ஆபரணமாக இது விளங்குமோ எல்லாமே வகுலாபரண அங்கிரி யுக்மத்துக்கு இது போய் அன்வைக்கும் தத் சம்சயேம நான்காவது பாதத்தில் இருக்கு வகுலாபரண அங்கிரி யுக்மம் யுக்மம்னா இரண்டு இணை அங்கிரின திருவடி வகுலாபரணன்னு நம்முடைய ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு திருநாமம் சம்சிரயேமன் அதை சம் ஆசிரயிப்போம் அப்படின்னு அங்கே அன்பையும் அந்த அங்கிரி யுக்கம் யுக்மம் இருக்கு இல்லையா அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் முதல் பாதத்தினால வைதிக மார்க்கத்தை பின்பற்றியவர்களுக்கும் அந்த திருவடி இணையானது ஆபரணம் ஏன்னு சொன்னால் ஆழ்வாருடைய ஜென்மாதிக்கம்லாம் பார்த்தா இவர் இப்படிப்பட்டவராக இருக்கின்றாரன்னு கேட்டால் அப்படிப்பட்டவராக இருந்தால் கூட கலியுகத்தில் நமக்கு பிரதம ஆச்சாரியனாக ஆகின்றார் ஆச்சாரிய ஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய ஒரே ஆழ்வார் நம் ஆழ்வார் அவர் மூலமாக நாசமுடிகளுக்கு இந்த சம்பிரதாய அறிவு ஞானமானது கிடைத்ததுன்னு குரு பரம்பரை அதனால் எல்லாருக்குமே வைதிக சிரேஷ்டர்களுக்கும் எந்த திருவடி இணையானது அவர்களுடைய சிரசுக்கு ஆபரணமாக இருக்கின்றதோ அதை நாம் ஆசிரிப்போம் பிறகு அந்த வைதிக உத்தமர்களுக்கு மட்டும்தானு கேட்டால் இல்லை சம்பச்ச சாத்விக ஜனசி எதேவ நித்தியம் சத்துவகுணம் மேலோங்கி வைதிக மார்க்கத்தில் நிஷ்ணாத்தை நிபுணத்தா இல்லாட்டி கூட அதில் சிலவற்றை மேற்கொள்வதற்கு அதிகாரம் முதலியவைகள் இல்லாட்டி கூட பரம பாகவதர்களோட பழகி அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கக்கூடிய சாத்விக பெருமக்கள் ஏன்னா பாகவதான்னு சொன்னால் மூன்று வர்ணத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இதரர்களுக்கும் பாகவதர்களாக உரிமை உண்டு பகவானை ஆசிரியத்தால் அவர்கள் பாகவதர்கள் அப்போ அப்படிப்பட்ட சாத்விக ஜனசிய எது ஏவ நித்தியம் சம்பச்ச அவர்களுடைய சொத்து எதுன்னு கேட்டால் அந்த திருப்படி முதல் பாதத்தினால் மதுரகவி ஆழ்வாரையும் அது குறிப்பிடுறது மதுரகவி ஆழ்வார் பரம வைதிகர் அவர் நம்மாழ்வாரை ஆசிரியத்தார் அதன் மூலமாக ஏனைய பிற வைதிக சிரேஷ்டர்களும் அவன் திருவடியை ஆசிரியத்தர்னு அர்த்தம் அதற்கு பிறகு சாத்விக பிரம்மக்களுக்கு எவருடைய திருவடியானது நித்தியம் ஒரு செல்வமாக இருக்கின்றதோ அது சரி சுவாமி வைதிக மார்க்கத்துலேயும் வர முடியல அந்த அளவுக்கு சாத்விகமான பாவனையும் இல்லை சத்வபாவம்லாம் இல்லை எந்தவித கைமுதலும் இல்லாமல் நிறைய பேர் இருக்காளே அவளுக்கு என்ன கதையும் கேட்டால் அவர்களுக்கும் எத்வா ஷரண்யம் அஷரண்ய ஜனசிய புண்ணியம் அஷரண்யம்னு சொன்னால் வேறு கதி அற்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் ஷரண்யம் ஒரு ரெஃப்யூஜ் புண்ணியமான ஒரு ஷரண்யம் நம்மாழ்வாருடைய திருவடி எதுவோ தத்து அதை அந்த திருவடியை சம்சயேம அப்படிப்பட்ட அந்த வகுலாபரண அந்த மாலையை அணிந்து கொண்டு இல்லையா வக்குல புஷ்பம்னா சொல்கிற அதையே ஆபரணமாக அணிந்து கொண்டு அந்த தின்திருணி அந்த புளிய மரத்தினுடைய அந்த துவாரம் அந்த பொந்தில் இருந்து கொண்டு எப்போதும் சதாசர்வ காலமும் பகவானிடத்தில் ஒரு பக்தியை செய்து அந்த பக்தியை தம்முடைய பாசுரங்களினால் நமக்கும் எவர் வழி காட்டினாரோ நமக்கும் ஒரு வழியை எவர் காட்டினாரோ அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடி இணையை நாம் சதாசர்வ காலமும் ஆசிரிக்க கடவோம் என்பது இந்த முதல் பத்தியத்தினுடைய பாவம் யதாமதி அடியனுக்கு என்ன புரிக்கிறது இன்டர்நெட்லேயும் ஒரு இது கிடச்சிது அதை பார்த்து அடியை விஞ்ஞாபிக்கிறேன் இந்த தோஷங்கள் இருந்தால் ஷமித்தருளனும் ஒரு தடவை பாசுரத்தை பத்தியத்தை வாசித்து காமிச்சிடுறேன் த்ரைவித்ய விருத்த ஜனமூர்த விபூஷணம் யத் சம்பச்ச சாத்விக ஜனசிய யதேவ நித்யம் யத்வா ஷரண்யமஷரண்ய ஜனசிய புண்ணியம் தத்சம்ஸ்ரயேம வகுலாபரணாங்கிரி யுக்மம் ஸ்ரீமதே பராங்குஷய முனையே நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ தாஸ்